அக்னி நட்சத்திரம் நம்ம நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம ஊரில் வெயில் ஜாஸ்தியாகிட்டே இருக்கா. அந்த டைம் பார்த்து என் கையில் வந்து சேர்ந்த புக் தான் பிளாக் சாயில் பை பொன்னீலன் அப்படிங்கிற இந்த புக்கு. எழுதினவர் வந்து எழுத்தாளர் பொன்னீலன் தான். தமிழில் வந்து கரிசல் அப்படிங்கிற பேரில் இருக்கும். அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காங்க அவருடைய பேத்தி பிரியதர்ஷினி. இந்த கரிசல் காடு அப்படிங்கிறது, கரிசல் பூமிங்கிறது நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்கோம். எனக்கு இந்த புக்கோட ஆரம்பத்தில் வந்து படிக்க படிக்க ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது வந்து வாகேசுடவா தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா வாகேசுடவாவில் வர மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு ஆசிரியர் போகிறார். அவருக்கு அங்கே போஸ்டிங் போட்டிருக்காங்க. அங்கே போனால் ஸ்கூலுங்கிற பேருக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது. யாருமே அங்கே படிக்கிற குழந்தைங்க இல்லை, படிக்கிறதுக்கு யாரும் வரதில்லை. அவங்கெல்லாம் செங்கல் சூழலில் வேலை பார்க்குறாங்களா. அந்த மாதிரி இவங்க வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க அந்த ஊருக்காகன்னு வேலை பார்க்குறாங்க. இல்லைனாலுமே படிக்கிறதுல அவங்களுக்கு பெரிய ஆர்வம்லாம் கிடையாது. அண்ட் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது அப்படிங்கும்போது படிப்பை பற்றி அவங்க பெருசாக யோசிக்கலை. ஸோ அந்த மாதிரியான ஊருக்கு வந்து போஸ்டிங் போட்டு கண்ணப்பன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அங்கே போகிறார். அந்த ஆசிரியர் அந்த ஊருக்கு போய் சேர்ந்ததுலேருந்து அந்த ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து ஊருக்கு ரொம்ப தூரம் போனோம். அப்போ வீரையன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், அவர் வந்து இவரை கூட்டிகிட்டு போய் ஊரில் கொண்டு போய் விடுவார். அந்த ஊரில் ஹெட்டாக இருக்க ஒரு பேர் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாஸ்டர் வீட்டுக்கு கூட்டு போகிறாரு. அங்கே தான் முதல் முதல்ல கண்ணப்பன் வந்து அந்த ஊர் தலைவரை பார்க்குறாரு. அப்புறம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அவரோட பள்ளியை போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே அந்த ஊரில் இனிமேல் தங்க போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை இருக்கும்போது அந்த ஊரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆர்வத்தோடு இருக்கார். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா பயங்கரமாக வெயில் இருக்குது. மற்றபடி பார்த்தா நம்ம போஸ்டிங் போட்டுக்காங்க, போய் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை. அது மாதிரி இவர் தான் ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே பில்டப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய ஒரு ஊர் அது. அந்த ஊருக்கு பாடம் கற்பிக்க போனவர் வந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையை பற்றி கற்றுக்கிறாரு. ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்கில் லைட்டாக வாகை சுடுவா மாதிரி இருந்தது. ஓ, அப்போ வந்து இதை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கதைக்களம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மாறுது. ஏன்னா அந்த ஆசிரியருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஊர் மேலே இருக்கிற காதலும் அக்கறையும் இந்த ஊரில் மாற்றியமைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. பட் இது எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஊரை பற்றியும் இந்த ஊர் மக்களை பற்றியும் அவர் நிறைய புரிதல் வேணும். அவங்களுடைய நம்பிக்கை வேணும். அவங்க நம்பிக்கையை ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் இவர் சொல்கிறத அவங்க செய்யவும் முடியும். ஆனால் இந்த ஊரில் இருக்கிற இந்த மாஸ்டர் எப்படி அப்படின்னா, நிலம் எல்லாம் அவருக்கு சொந்தம். அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் காசெல்லாம் கொடுக்குறாரு. ரொம்ப கஞ்சமாக இருக்கிறாரு. அப்புறம் அவர் தான் எல்லா ரூல்ஸையும் போடுறாரு. அவர் எதிர்த்து அந்த ஊரில் யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அவருக்காக வேலை பார்க்குறவங்களாவே இருந்தாலும், பல காலமாக அவருக்காக வேலை பார்த்தாலுமே, ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாலுமே அவங்களுக்கு சம்பளத்தை பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. தன்னை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒவ்வொருத்தங்களுக்குமே அந்த ஊரில் வாழ்கிறதுக்கு விடாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்குறாரு. அவர் வீட்டிலே பார்த்தா முதல்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அப்புறம் அவங்க இறந்து போயிடுறாங்க. ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அவங்களோட ஒரு பையன் பிறக்குது இவருக்கு. அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்கல. இவரோட பையனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவரோட ஒய்ஃபோட தங்கச்சி, அதாவது எக்ஸ் ஒய்ஃபோட தங்கச்சியை தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. 5 வயசு பையனுக்கு 20 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது அந்த ஊரில் வந்து ஒரு வழக்கமாக. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி குட்டி பையனுக்கு பெரிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையன் வயசுக்கு வந்து பெரியவன் ஆவான்ல, அது வரைக்கும் இவங்க அந்த பொண்ணோட உடல் உறவு வச்சுப்பாங்களாம். ஸோ சொல்லப்போனால் அந்த பையனுக்கு அந்த பையனுடைய ஒய்ஃப் வந்து சித்தி ஆக்சுவலி. ஆனால் அந்த முறையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட சரின்னு படுற அளவுக்கு, ஏன்னா எல்லாமே மாஸ்டர் சொல்கிறது தானே. ஸோ அவருக்கு நியாயம்னா அது நியாயம். ஊரில் இருக்க யாருமே வந்து எய்த்துலாம் கேள்வி கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஊரில் ஒரு விஷயத்த பார்க்குறாரு. ஏன்னா அந்த பள்ளியில் தான் இவர் சொல்கிற அந்த மாஸ்டரோட பையனும் வந்து படிக்க வரான். முதல்ல சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். எப்பயும் ஒரு கோவத்தோடவே இருக்கான். அவன் பேர் வந்து ராமசாமி. என்ன இந்த ராமசாமி ரொம்ப கோவத்தோடய இருக்கான்? இவர் ஏன்னா அந்த மாஸ்டர் வீட்டுக்கெலாம் வந்து டீச்சர் போகிறார்ல, கண்ணப்பன் போகிறார். அப்புறம் சுற்றி இருக்கவங்ககிட்ட கேட்கும்போது தான் தெரிய வருது, இந்த மாதிரி அவருக்கு வந்து தன்னோட சித்தியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த குட்டி பையனுக்கு. அப்புறம் தன்னோட அப்பா வந்து மனைவியை டிஸ்டர்ப் பண்ணுறாரு,
இல்லை அவருக்கு எய்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால எங்கே இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டா இந்த பையனோட ஒய்ஃப் கிட்ட அப்பா மிஸ்பிஹேவ் பண்ணுவாரோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்கூல் பக்கம் போகிறதுக்கே விருப்பம் இல்லை. ஸோ இப்படி ஒரு 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 கேரக்டராக வந்து அந்த குட்டி பையன் இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு தோணுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஊர்க்கார மக்கள் அவங்க வந்து சுயேட்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியல. ஒரு 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 நெல் பத்தலைங்க, பசிக்குதுங்க, ரொம்ப காலமாக ஒரே விலையை கொடுத்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் கொடுக்குற காசுக்கு பதிலாக நெல் கொடுக்கலாமே, இல்லை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் காசாக கொடுக்குறீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாமே, இந்த மாதிரி எந்த ஒரு கேள்வியுமே இல்லை எந்த ஒரு ரிக்வெஸ்ட்டையுமே வந்து அவர்கிட்ட வைக்கவே முடியாது. இதை மீறி கண்ணப்பன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊர் மக்களோட பழக 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 அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய தெரிய தெரியும். ஏன்னா நிறைய பேர் மாஸ்டருக்கு சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க, நிறைய பேர் அவருக்கு எதிராகவும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிய வருது நமக்கு நடக்கிறது அநியாயம் தான், ஆனால் வேறு வழி இல்லைன்னு இருக்கவங்கக்கிட்ட என்ன பண்ண முடியும், எனக்கு ஆமாம் சோறு கிடைக்க மாட்டேங்குது தான், அவர் என்னை ஏமாத்துதுன்னு தெரியுது தான், ஆனாலும் எனக்கு வேறு வழி எங்கே இருக்குது, நான் வேறு எங்கே போவேன் அப்படின்னு இருக்கவங்களால வேறு எந்த முடிவும் எடுக்க முடியல. ஸோ இவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க, அவங்களுக்குள்ளே எப்படி அந்த மாற்றம் ஏற்படுது, அந்த ஊரில் எப்படி ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறாங்க. சொல்லப்போனால் வீரையனுக்கு வந்து இந்த மாஸ்டர் வீட்டில் வேலை பார்க்குற மூக்காயி அப்படிங்கிற ஒரு பெண் மேலே வந்து ஒரு காதல் அபிப்பிராயம் உண்டு. மூக்காயிக்கும் வீரையனை ரொம்ப பிடிக்கும். வீரையன் யார் ஞாபகம் இருக்குல்ல, ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவை அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்து ஊரில் இங்கே மாஸ்டர் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணவர். மாஸ்டருக்கு ரொம்ப வருஷமாக வந்து வேலை பார்க்குறாரு. மாஸ்டரோட வீட்டில் மூக்காயி பல வருஷமாக வந்து வேலை பார்க்குறாங்க. அடிக்கடி இந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அந்த பையனோடைய மனைவியை டார்ச்சர் பண்ணணுன்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. முதல்ல கொஞ்ச நாள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவர் வாத்தியார் வந்து ஊருக்கு வந்ததுலேருந்து, அதாவது கண்ணப்பன் ஊருக்கு வந்ததுலேருந்தே கண்ணப்பன் மேலே ஒரு கண்ணு, கண்ணப்பனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சு போயிடுது. இப்போ இது ரொம்ப கன்ஃபியூசிங்காகவே ஆக ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 5 வயசு பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க, அவங்களுக்கு இவர் மேலே நம்ம கண்ணப்பன் மேலே ஒரு காதல் உருவாகுது, கண்ணப்பனுக்கும் இவங்க மேலே ஒரு காதல் வருது, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் வேறு வரும். என்னென்னா எப்படி வந்து இதை ராமசாமி கிட்ட சொல்கிறது, அவன் என்ன நினைப்பான், 5 வயசு தான் அவனுக்கு, அப்படின்னாலும் அவன் கணவன் இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு பேரை யோசிக்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியாதான் என் அக்கா பையனை பற்றி, அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுப்பாங்க. ஆனால் ராமசாமி வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இப்படி ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு சுச்சுவேஷனில் இவங்க இது பண்ணுங்க. இது தாண்டி ஊருக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும். இப்போ திடீர்னு இவங்க இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ரொம்ப காசு கம்மியாக கொடுக்குறாரு, நம்மளால் இந்த நிலத்தில் வந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவர் ஒன்று என்ன சொல்ல, நான் வெளியூர்லேருந்து ஆளை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்லேருந்துலாம் ஆளை கொண்டு வருது. பக்கத்து ஊர்லேருந்து ஆளை கொண்டு வந்தால் அவனுங்கெல்லாம் பயங்கர ரவுடி பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்னா இந்த லேண்டை பற்றி தெரியாமல் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் என்ன ஆகும்னு எல்லோரும் பேசிப்பாங்க, வந்து அவனுக்கு என்ன தான் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம், அப்போவாது மாஸ்டருக்கு புரிஞ்சிடணும். ஆனால் இந்த மண்ணில் அத்தனை விதை போட்டு நெல் விதைச்சி வளர்த்தவங்களுக்கு இந்த கரிசல் மண்ணை பற்றி நமக்கு தானே தெரியும், அந்த கரிசல் மண்ணை பற்றி தெரியாதவங்க எப்படி கால் வைக்கலாம், மாஸ்டர் தான் ஏதோ கோவத்தில் சொல்கிறாருனாலுமே அந்த பூமியை எப்படி விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த கோவத்தோட அந்த மாஸ்டரை காப்பாற்றுறமோ இல்லையோ, கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மண்ணை காப்பாற்றி ஆகணும்னு இவங்க போராடுறது அது ஒரு பக்கம் இருக்கும். மூக்காயி நான் சொன்னேன் இல்லையா, மூக்காய்க்கும் வீரையனுக்கும் அந்த ஒரு காதல் உருவாகும் போது இந்த மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனை உண்டு. பையனோட பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டேங்கிறான்னொடனே மூக்காயை எய்ம் பண்ணுவார். அப்போ வந்து மூக்காயி ஒரு நாள் முடிவு பண்ணிடுவா, வீரையன்கிட்ட போய் இதை நம்ம சொல்ல வேண்டாம், ஆனால் எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க திருமணம் பெருசாக ஜெகஜோதியெல்லாம் இருக்காது, நடுராத்திரி நடக்கும் ஒரு திருமணம், ரொம்ப அழகாக ஊரில் இருக்கவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இவர் ஏதோ கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் ஏதோ மஞ்சள் அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டங்கள் தேவைப்படும் போது இந்த வீரையனோட அம்மா சொல்வா, டே அங்கே போய் வாங்கிட்டு வாடா அப்படிவோம், உங்கள் ரெண்டு வீடு தள்ளி எங்க கல்யாணம் பண்ண போகிறோம், அந்த கொஞ்சம் இருக்குதா உங்ககிட்ட அப்படின்லாம் கேட்டு வாங்கிட்டு போங்க. அப்படி ஒரு மாதிரி இந்த ஊரே சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி இது வரைக்கும் நான் படித்த கதைகளில் ரொம்ப அழகான ஒரு திருமணமாக இருந்தது. நடுராத்திரி யாரும் பெருசாக கண்டுக்கல, அந்த இடத்துல ஒரு திருமணம் நடக்குது, அதை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஸோ மூக்காய்க்கும் வீரையனுக்கும் திருமணம் நடக்கும். இந்த மாதிரி இந்த ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நடக்கும். அதுவும் அந்த மாதிரி விபச்சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த கேரக்டரை வந்து இந்த மாஸ்டர் எல்லாருமே கரிச்சு கொட்டுவாங்க. ஆனால் அந்த ஊருக்கு ஒரு வெள்ளம் வருது, உள்ளே வந்து தண்ணி வந்து உள்ளே வந்துருச்சுன்னா எல்லா பயிரும் போயிடும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது தண்ணியை திருப்பி விடுறதுக்கு அந்த மாதிரி நீந்தி 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 எல்லா பக்கமும் போகும். எண்டில் நிறையா பிணங்கள்லாம் வந்து கிடக்கும். ஒரு சில காரணத்தினால ஊர் எரிஞ்சு போகும். ஊர் எரிஞ்சு போகும்போது மக்கள்லாம் கிடக்கும்போது இந்த இவங்க விபச்சாரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா என்ன பண்ணால்
ஒரு புடவை எடுத்து இவங்க எல்லாரோட உடம்பையும் வந்து மறைக்கும். ஸோ இவங்க வந்து மாற்றி மாற்றி இந்த கதையை எப்படி இருப்பாங்க, நம்ம ஒருத்தங்களை பற்றி ஒரு கணிப்பு இருக்கும், ஆனால் அவங்க அந்த ஊருக்கும் அந்த மண்ணுக்கும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பேரை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த அவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் அந்த கதையில் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்டே வருவாங்க. ஒரு கரிசல் பூமிக்கு நீங்கள் போனது இல்லை அப்படின்னாலும், அங்கே இருக்கிற மக்கள் நீங்கள் சந்திச்சது இல்லை அப்படின்னாலும், இந்த புத்தகம் வழியாக நீங்கள் போய் அந்த மக்களை பார்க்கலாம். பல காலம் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ரொம்ப பாராட்டின ஒரு படைப்பது அது. தமிழை தாண்டி மற்ற மொழியிலையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அவருடைய பேத்தி பிரியதர்ஷினி. ஸோ நம்ம கரிசல் மண்ணை பிளாக் சாயில் ஆக்கி அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் தான் இந்த எஃபர்ட். ஸோ நீங்கள் தமிழில் கரிசல் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பிளாக் சாயில்னு அதே புத்தகத்தை வந்து ஆங்கிலத்தில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். ஊருக்குன்னே இருக்கிற ஒரு சில மூட நம்பிக்கைகள், ஊருக்குன்னே இருக்கிற கோட்பாடுகள், அது யாருக்குமே உதவாத கோட்பாடுகள். யார் அந்த ரூலை கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே உபயோகமாக இருக்கிற கோட்பாடுகளை எப்படி உடைச்சு ஒரு ஊர் வந்து எழுந்து அதுக்காக போராடுறாங்க, அந்த போராட்டத்தில் அவங்க இழக்கிறது என்ன, அவங்க ஜெயிக்கிறது என்ன, இந்த போராட்டம் இந்த ஊரோடு நிற்குமா, பக்கத்து ஊருக்கும் போகுமா, இது ஒரு பெரிய புரட்சி ஆக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு பயணம் தான் இந்த புக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த புக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதே மாதிரியே வேறொரு ஊருக்கு நம்ம எல்லோரையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு புக் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த புக் ஷோ டாட் இன்ல இதே மாதிரியே தமிழ் புக்ஸு, இங்கிலீஷ் புக்ஸு, அதுக்கப்புறம் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் எல்லாமே பல வெரைட்டிஸ் ஆஃப் ஜானர்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதோட ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம், இல்லை புக்ஸ் வாங்கி படிக்கலாம், இல்லை பாட்காஸ்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக கேட்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவா இருக்கு, அதுக்கான லிங்கும் கீழே இருக்கு. பாய்.